Hey girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு பிளான்ட் கார்டன் லவருக்கான ஒரு வீடியோ இருக்கலாம். எல்லாருக்குமே பிளான்ட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் வந்து நிறைய வந்து பூச்சி வருது. அதனால் நான் ஒரு பிளான்ட் ப்ரொடெக்ஷனு, நியூட்ரிஷன் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் பார்க்கும்போது இதை மாதிரி பாட் அண்ட் ப்ளூம்லேருந்து ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, நியூட்ரிஷன் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து எப்போ எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக டைனியாக டிஐஒய் நீங்கள் வீட்லேயே வந்து உங்களோட கார்டனாக இருக்கட்டும், உங்கள் ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், டெரஸாக இருக்கட்டும், நீங்கள் அழகாக வந்து சிம்பிளாக இருக்கிற இடத்த நீங்கள் அழகாக வந்து கிராண்டாக ஒரு லுக், ஒரு செடி வச்சோன்னே ரொம்ப அழகாக இருக்கும்ல, அது மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ரொம்ப குட்டியாக டைனியாக வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் கேப்சிகம் கிட்டு வந்து நான் வாங்கலான்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டரும் பண்ணியாச்சு, ஆர்டர் ரிசீவ் வந்தாச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி அது ரிசீவ் ஆகிருக்கா, அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அதை வாங்க ஒரு அன்பாக்சிங் பண்ணி நான் அதை எப்படி செட் பண்ணுறேன்னு வீடியோ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். பாட் அண்ட் ப்ளூம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய வீடியோஸ் இந்த பாட் அண்ட் ப்ளூம் பற்றி என்னெல்லாம் எசிஷியல்ஸ் இருக்குது, அந்த நீட்ஸ் பற்றிலாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க. நம்ம பார்சல் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு 8 days ஆச்சு ரிசீவ் ஆகிறதுக்கு. கொஞ்சம் நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு செக்யூர்டாக வந்துச்சு. இந்த பாக்ஸில் தான் நம்ம டிஐஒய் கிட்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் பார்க்கலாம். கிட்ட ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து பாட் அண்ட் ப்ளூம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி, சைல்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பெட் ஃப்ரெண்ட்லி. இந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்க போது பார்த்தீங்கன்னா, பாட், பிளேட், சீட்ஸ், நேச்சுரல் பாட் மிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நியூட்ரிஷன் ஸ்ப்ரே, நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, நியூட்ரிஷன் பவுடர் அண்ட் ஜெர்மினேட் கோகோபிட் காயினும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்குள்ளே நம்ம எப்படிலாம் சாயில் போட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு டெப்த் இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் நீங்கள் சனில் வைக்கணும், இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்ணணும், நியூட்ரிஷன் ஸ்ப்ரே வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் இது போட்டிருக்கு. நம்ம எல்லாமே இதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். 7th ஸ்டெப்பாக 45 days அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாட் அண்ட் ப்ளூம் கேப்சிகம் சீடு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கோகோபிட் வந்து நம்மளுக்கு காயின் சைஸ், அதாவது நம்ம பார்க்கு சைஸ் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட் அண்ட் ப்ளூமில் வந்து நியூட்ரிஷன் பவுடர், இந்த நியூட்ரிஷன் பவுடர் வந்து நம்ம செடி விதை போடும் போதே நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம செடியோட நல்ல க்ரோத் வந்திருக்கப்புறம்ல ஒரு 45 days அப்புறம் தான் இந்த நியூட்ரிஷன் பவுடர் வந்து நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் மாதிரி நம்ம அதை மட்டில் ஊற்றும் போது செடிக்கு வந்து ஒரு நல்ல உரமாகவும் அந்த செடி நல்லா வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வந்து வளர்த்துக்காக இந்த நியூட்ரிஷன் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிட்டில். நெக்ஸ்ட்டு நாசல் ஸ்பார் ஸ்ப்ரே இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட் அண்ட் ப்ளூம் வந்து ஆர்கானிக் ஒரு பாட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரெடிமேடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 850 grams. இது எல்லாமே நம்ம வந்து இந்த பாட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, www.pot&bloom.com இருக்குது. இந்த ஆர்கானிக் பாட் மிக்ஸில் என்னெல்லாம் இவங்க ரெடிமேடாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ரெட் சாயில், வர்மி கம்போஸ்ட், கோகோபிட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி தான். நம்ம செடியில் வந்து நிறைய பூச்சி நிறைய வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அன்ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த நியூட்ரிஷன் ஸ்ப்ரே வந்து உங்களோட செடிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட் அண்ட் ப்ளூம் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, இதுவும் வந்து உங்களோட செடியை பூச்சியிலேருந்து நிறைய பூச்சி வந்து இருக்கும்ல சில செடியில். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செடியில் நிறைய பூச்சி இருக்குது. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 years வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப க்யூட்டான பியூட்டிஃபுல்லான காம்பேக்ட் இன் சைஸில் பியூட்டிஃபுல்லாக ஒரு பாட் வந்து ஒயிட் கலர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம வச்சுக்கக்கூடிய பிளேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவே நம்மளுக்கு பாட் இருக்குது. இதில் ஹோல்ஸும் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க குயிக்காக நம்ம பாட் மிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிக் பாட் மிக்ஸில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த பாட்டில் போட்டுக்கிறேன். இந்த பாட்டோட நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோபிட் காயின் வந்து வைக்கணும். அதனால் ஒரு 3x4 அளவுக்கு வந்து நம்ம டிப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டிப்ரெஷன் எடுத்ததும் நம்ம வந்து கொக்கோபிட் காயினை வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1 tumbler ஆஃப் வாட்டர் வந்து சென்டரில் நீங்கள் விட்டுட்டு ஒரு 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கொக்கோபிட் காயின் வந்து மேலே வந்து ரேஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் பாட் அண்ட் ப்ளூம் கேப்சிகம் சீட் வந்து நீங்கள் சீடிங் பண்ணிக்கலாம். 2 to 3 seeds வந்து யூஸ் பண்ணி நம்ம மண்ணை போட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அன்டிஸ்டர்ப்டாக ஒரு 20
22 டேஸ் அளவு விட்டுடுங்க. இது க்ரூம் ஆக ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த பாட்டில் வந்து மண், கோகோ பெட், வெதர் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். இது 20 டேஸ்க்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 20 to 23 டேஸ் அளவு, 15 டேஸ்னாச்சும் நம்மளுக்கு எடுக்கும். தண்ணி நிறைய நிறைய ஊற்றினா அந்த வெதர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டாலும் நம்மளுக்கு கீழே வந்துடும். அதுக்காக தான் இந்த பிளேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 20-25 நாள் அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த அளவு அந்த செடி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு விட்டே வாங்க. 25 நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாட் அண்ட் ப்ளூம்லேருந்து நேச்சுரல் நியூட்ரிஷன் ஸ்ப்ரே செடி மண் மேலேயும் அந்த செடி மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து 3 times வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இதை மாதிரி நாஸிலும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 days கேப்பில் பாட் அண்ட் ப்ளூம் நியூட்ரிஷன் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் நம்ம டைல்யூட் பண்ணி இந்த சாயில் மேலே நம்ம வந்து ஸ்பில் பண்ணிக்கணும். இது வந்து 30th day வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து இதை மாதிரி நாஸிலோட கொடுத்துருக்காங்க. 15 days கேப்பில் 45th day இதை நீங்கள் செடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு செடி நல்லா இவ்வளோ பெருசாக வளர்ந்துடும். அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த சூப்பர் அஃபோர்டபுள் ஃப்ரெண்ட்லி டிஐஒய் கிட்டில் வந்து இருக்குது. கேப்சிகம் செடி மட்டும்தான் இருக்குது, இல்லை இவங்ககிட்ட நிறைய விதைகளும் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்குன்னா பிளான்ட் லவர் கார்டன் வச்சுருக்காங்க, பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், வளர்க்குறது பிடிக்கும், இல்லை அவங்களோட செடிகளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து இருக்குது, நேச்சுரலாக நீங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி நியூட்ரிஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, நியூட்ரிஷன் ஸ்ப்ரே கொடுக்குறது, இதெல்லாம் வந்து உங்களோட செடிக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 days அழகான உங்களுக்கு ஒரு பிளான்ட்டும் அந்த அழகான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நீங்களும் உங்களோட கார்டன் பால்கனி பேக்யார்டில் வந்து க்ரோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஐஒய் கேப்சிகம் கிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அட்ரஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.